பேஜி சரவடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன சமையலை பத்தி பார்க்க போறோம்னா வெங்காய போண்டா. வெங்காய போண்டா ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது டீ கடையில போனீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு போண்டா பெருசா போட்டு வச்சிருப்பாங்க, அது போல சமைக்க போறோம். நீங்க வந்து டீ கடை போண்டா வந்து டீ கடையில தான் போய் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிடலாம். அது எப்படி சமைக்க போறோம்னு பார்க்க போறோம். வாங்க போ. என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுத்துங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பெரிய வெங்காயத்தை வந்து நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். நான் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்தால் தான் வந்து வெங்காய போண்டாவுக்கு வந்து நல்லா இருக்கும். இது என்ன பண்ண போறோம் பாருங்க, கட் பண்ணிக்கணும். இது போல வந்து தனித்தனியாக வர்றதுக்கோசரம் இது போல அமுத்தி விட்டு போறோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம், சால்ட்டு உப்புத்தூள் சேர்த்துக்க போறோம்ப்பா. வந்து வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம்ப்பா. கொத்தமல்லி இது போல பொடிசா நறுக்கிறதுக்கணும்ப்பா, அது தேவையான அளவு. கருவேப்பிலை கொஞ்சமா சின்னசா கட் பண்ணி எடுத்துக்காங்க, முழுசா போட்டா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகாப்பா, சின்னசா பொடிசா நறுக்கி எடுத்துக்கணும். நான் சேர்த்துக்கிறேன், இது நல்லா கலக்கி விட்டுக்கணும். பிசி விட்டோம்னா அந்த உப்பு இதெல்லாம் செஞ்சோம்னா இதில் லைட்டா தண்ணி வருங்க. சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம்ப்பா. சோம்பு போட்டோம்னா வாசனை நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். வெங்காயம் வந்து பாத்தீங்களா ஒரு கால் கிலோ அளவு எடுத்துன்னு இருக்கேன் நான். இப்போ வந்து கடலை மாவு வந்து 1.5 கப், இந்த கப்புல வந்து 1.5 கப் அளவு எடுத்துக்கிறேன்ப்பா. இப்போ அரிசி மாவு வந்து 1/4 கப் எடுத்துக்கிறேன்ப்பா நான். மிளகாத்தூள் பாத்தீங்களா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன்ப்பா நான். பச்சை மிளகா எடுத்துருக்கு, அதான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க. இஞ்சி வந்து நான் வந்து நசிக்கு எடுத்துன்னு இருக்கேன்ப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இருக்கும். பெருங்காயத்தூள் வந்து ஒரு கொஞ்சம்ப்பா. சோட்டை மாவு பார்த்தீங்களான்னா 1/4 ஸ்பூன் அளவு. அது வந்து சோட்டை மாவு போடாமல் கூட நமக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பசு பசுன்னு வேணும்னா நம்ம வந்து அது சேர்த்துக்கலாம்ப்பா. உள்ளே வந்து சீக்கிரமாக வந்துடும், நல்லாயிருக்கும். இது முதல்ல வந்து நல்லா கொஞ்சம் கலக்கி எடுத்துக்கிறோம்ப்பா, தண்ணி சேர்த்தாமல். இதை வந்து ஃபஸ்ட்டு கலக்கி எடுத்துக்கினேன், ஏன்னா ஏற்கனவே இதுலேயே தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கினா போதும். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோம்ப்பா, கொஞ்சம் அப்படியே தெளித்து சேர்த்துக்காங்க. இந்த அளவில் இருக்கணும்ப்பா மாவு, அப்போ தான் வந்து போண்டா நல்லாயிருக்கும். பாருங்க அடுப்பு அருமையாக பற்ற வச்சாச்சு, எரியுது. இப்போ வந்து போண்டா சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துன்னு இருக்கேன் நான். இப்போ நம்ம போண்டா சுடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த போண்டா வந்து ஃபுல்லாக மறையணும், அதுக்கு தேவையான அளவு நான் எடுத்துன்னு இருக்கேன். இப்போ சூடு ஆயின்னு இருக்கு, பார்ப்போம். எண்ணெய் அருமையாக காஞ்சிச்சுப்போம், இப்போ போண்டா சுடுவோம். நம்ம அப்படியே டீ கடையில் எப்படி இருக்கோ அதே மாடலில் நம்ம செய்கிறோம். எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க, நம்ம டீ கடையில் நம்ம பார்த்துருப்போம். இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, இது மாதிரி தான் இருக்கும் டீ கடையில எல்லாம், அருமையாக இருக்கு பாருங்க. இதே வந்து நம்ம கலர் வேணும்னா கலர் பவுடர் போட்டுக்கலாம், நம்மளுக்கு கலர் பவுடர்லாம் தேவையில்லை, என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம எடுத்துப்போம் ஐட்டங்களாம். இது மாதிரி வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாதுங்க, சிம்பிள் தான். இதே போல் வந்து வீட்டில் நீங்களும் சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க, அருமையாக இருக்கு. எப்படி இருக்கோ அதே மாதிரி டீ கடை மாதிரி, இந்த போண்டா ஒன்று சாப்பிட்டு டீ சாப்பிட்டோம்னா பசியே பறந்து போயிடுங்க, அது மாதிரி இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் என்ன தின் பண்ணணும் சாயந்தரமாக, அதாவது வெங்காயம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்து அருமையாக சாப்பிடுங்க. இது மாதிரி நீங்கள் சமைச்சு கொடுங்க வீட்டில். இப்போ மீதி இருக்கிறத வந்து ரெடி பண்ணி எடுத்துப்போம். அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க.
டேஸ்ட் பார்க்க போறோம். நல்லா வந்துருக்குங்க, உள்ளம் வாசனையும் சூப்பராக இருக்கு. இது போல் வீட்டில் நீங்களும் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். ஓகே, பாய். இந்த சமையலை வீட்டில் நீங்களும் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.